இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் அபிராமி பட்டரை சந்திப்போம், ஆதிபராசக்தியான அன்னை அபிராமியை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி என்றதை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் 77வது பதிகம். இந்த பதிகத்தினுடைய என்னென்னு சொன்னால், பகை அச்சம். ரொம்ப பகை ஏற்படுகின்ற பொழுது நம் உறுதியான தன்மை மனம் வந்து உறுதியாகிவிட்டால் யாருடைய பகையும் வென்று விடலாம். உடலும் மனமும் உறுதியாக இருந்தார் என்ற கருத்து. அந்த உறுதித்தன்மையை தரக்கூடிய திருநாமங்களை தான் இந்த பாடலில் சொல்லுகிறார். ஒருவன் மனதளவில் சோர்ந்து போகிறான், பயத்தன்மை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார். தினமும் அன்னையினுடைய திருநாமங்கள் ஏதாவது ஒன்றை, இந்த பாடலில் கூறியிருக்கின்ற ஏதாவது ஒன்றை தொடர்ந்து நாம் ஓதி வந்தால் கண்டிப்பாக விலகும். இது சாட்சாத் அனுபவத்தினுடைய பெரியவர்களுடைய உண்மை. ஏனென்று சொன்னால், அன்னை உடம்பை பலமாக்கக்கூடிய தன்மையும் உள்ளத்தை பலமாக்கக்கூடிய தன்மையும் நிறைவாகவே இந்த தர்மத்தில், இந்த மண்ணுக்குரிய தர்மத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது பெண்களுக்குத்தான் உண்டு. அதுவே தெய்வ வடிவ பெண்களுக்கு இன்னும் அதிகம் என்பதையும் தெளிவுபடுத்தியிருப்பார்கள். ஆனால் அன்னையினுடைய திருநாமங்களினுடைய பெருமைகளை இந்த பாடலில் சொல்லுகிறார். ஒருவன் காட்டுக்குள்ளே பிறந்தோறும் ஒருவருடைய துணையாக பயணிக்கிறான். அந்த துணையாக பயணிக்கின்ற பொழுது இருந்தாலும் பயம் வருகிறது. ஒரு துணையாக பயணிக்கின்ற பொழுது தனியாகவே பயணிக்கிறான் என்று அன்னையினுடைய திருநாமங்களை ஒரு முனிவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவன் தினமும் அதை சொல்ல சொல்ல அவனுக்கு ஒரு 21 நாட்களிலே தெம்பு வந்து சிங்கம் புலி கரடி வந்தாலும் தனியாகவே போகிறான். இந்த சிங்கம் புலி கரடிகளுக்கெல்லாம் அன்னை ஆதிபக்தி சக்தியினுடைய ரூபமாகவே அவன் தெரிகிறான். அதனால் அங்கிருக்கின்ற விலங்கினங்கள் அவனை எதுவும் தீண்டவில்லை. எனவே எதை கண்டும் அவன் பயப்படாமல் நடக்கிறான். அது ஒன்றுதான், நாம் எதை கண்டும் பயப்படாமல் இருந்தாலே வாழ்க்கையில் பல வெற்றிகளை குறித்து விடலாம். அந்த வெற்றிக்கு வித்திடுவது அன்னையினுடைய திருநாமங்கள் தான். ஏதாவது ஒரு திருநாமங்களை நாம் தொடர்ந்து ஓதி வந்தால் கண்டிப்பாக நம்முடைய மனதில் பயம் நீங்கி நிம்மதி பெற முடியும். நல்ல தைரியமான வாழ்க்கையை அடுத்தடுத்து எடுத்து செல்ல முடியும் என்ற கருத்தை தான் இந்த பாடல் தெரிவிக்கிறது. வாருங்கள், பாடலுக்குள்ளே சொல்லலாம். பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சகர் உயிர் ஆவி உண்ணும் உயர் சண்டி காரி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலினி வராகி என்ற சீர் ஆவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. பைரவர் கொடியவர்களுக்கு அச்சம் தரும் வடிவுடையவள். பைரவி அப்படின்னு சொன்னாவே மிக கோரமான தன்மையை உடையவள். கெட்ட எண்ணங்களையும் கெட்ட புத்தியையும் கொண்டு கொண்டு மனிதர்களிடம் நாடுகின்றவர்களை அன்னையினுடைய திருநாமங்களில் இதுவும் ஒன்று. இதை கூறினால் அன்னை காட்சி கொடுத்தாலே போதும் அந்த பகைவர்களெல்லாம் மறண்டு ஓடுவார். பஞ்சமீனா 5 தொழில்களை செய்யக்கூடியவள். இந்த பஞ்சபூதங்கள் என்ன? நீர் காற்று ஆகாயம், மண் நீர் காற்று ஆகாயம் சூரியன். இந்த 5 வேறு பூதங்களும் என்ன வேலை எப்படி செய்ய வேண்டும் என்பது கட்டறிடுவதே அன்னையினுடைய சக்தி தான். அதனால தான் பஞ்சமி அப்படின்னு சொல்கிறார். பஞ்சமி அன்றைக்கு நம்ம போய் விளக்கு போடுறதுன்னா காரணம், இந்த 5 தொழில்கள் சரியாக நடந்து விட்டால் நமக்கு இந்த 5 பூதங்கள் வைத்து தான் இந்த உடம்பு இயங்குகிறது. இது சரிப்படுத்தணும்னா முதல்ல 5 பூதங்களை சரிப்படுத்தியாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சுவாசித்துட்ருக்கோம், சாப்பிட்டுட்ருக்கோம், ஆகாய ஒளியை வாங்கிட்டுருக்கோம், சூரிய ஒளியை வாங்கிட்டுருக்கோம். இப்படி மண் சார்ந்து சாப்பிடுவது உணவு. காற்று நாம் நேரடியாகவே எடுத்துக்கொள்கிறோம், நீரும் நேரடியாகவே எடுத்துக்கொள்கிறோம். ஆகாயம் சூரிய ஒளியிலிருந்து வருகின்ற காற்றையும் கலந்து சூரிய ஒளி சிகிச்சையும் ஆகாயத்தில் கிடக்கின்ற விஷயங்களையும் எடுத்துக்கொள்கிறோம்.
இப்படி இந்த ஐந்து விதமான பூதங்களை நாம் தினமும் உள்வாங்கி கொண்டிருக்கும். இதை இயக்கக்கூடிய தலைவி அன்னையாக இருக்கிறார். ஒன்று இரண்டு ஏதாவது தவறு நடுகின்ற பொழுது நமக்கு நோய் வரும். அதை நமக்கு ஒரு நல்ல தன்மையாக உடலுக்கு கொடுப்பதிலே அன்னுடைய முழு சக்தி அன்னைக்கு உண்டு. அதனால் தான் பஞ்சமி அன்றைக்கு போய் அன்னையை பார்த்து அந்த வராகி அம்மனுக்கு போயிட்டு விளக்கு போடுவாங்க, இல்லை பராசக்தி கோயிலுக்கு போய் விளக்கு போடுறது வழக்கமாக இருக்கும். அதனால் பஞ்சமி பைரவி சொன்னோம், பஞ்சமி சொன்னோம், பாசாங்கசை அங்குசையும் பாசாங்கத்தையும் கையில் வச்சிருப்பவள். இந்த பாசாங்கசம் இந்த மதம் கொண்ட யானையை அடைப்பது போன்று மனிதர்களுடைய தான் என்ற ஆணவம் எழுகின்ற பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக அந்த அன்னி பராசக்தி இந்த பாசாங்கசத்தை வச்சு கொண்டிருப்பாங்க அப்படின்ற கருத்து சொல்லப்படுது. அடுத்தது வஞ்சகர் உயிர் ஆவி உண்ணும் உயிர் சண்டி. வஞ்சகர்களுடைய உயிரை வஞ்சகம் செய்கின்ற மனிதர்களுடைய உயிரை வேட்டையாடி தன்னை அன்னைக்கு இந்த வஞ்சகர் எண்ணங்களையே வேட்டையாட வேண்டும். அப்படினால இந்த வஞ்சகர்களுடைய எண்ணங்களை அந்த உயிர்களையும் உண்டு அந்த கெட்ட எண்ணங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வாராம் அன்னை. அதுதான் வஞ்சகர்களின் உயிரை காணிக்கையாய் ஏற்று உண்ணும் உயிர் சண்டி அப்படின்றார். சண்டினா காளியுடைய ரூபம்தான். இது எல்லாமே பராசக்தியினுடைய திருநாமங்களில் ஒன்று. காளி மகா காளின்னு சொல்வார் பாரதி. காளினாம் இந்த 18 கரங்களோடு இருப்பவள். இந்த 18 கரங்கள் எல்லா உயிர்களும் அன்னை காளியை போய் சரணடையும். அப்போ அன்னை இந்த தீவினையிலிருந்து முக்தி கொடுக்கின்ற சக்தியாக இந்த காளி ரூபி இருக்கிறார். ஒளிரும் கலா வைரவி ஒளி தரக்கூடிய மற்றவர்களுக்கெல்லாம் ஒளி தரக்கூடியவள். கலைவாணியாக கலைகளின் தருபவளாக அவள் இருக்கிறாள். கோபரூபினியாக நிறைய சொல்லுவந்தவர் எல்லா கலைகளும் சிறந்து விளங்கக்கூடிய சக்தியை தரக்கூடியதும் அன்னை தான். மண்டலினா எல்லா மண்டலங்களும் சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், நட்சத்திர மண்டலம் இப்படி சொல்லப்படுகின்ற எல்லா மண்டலங்களிலும் மூலசக்தியாக ஆதிசக்தி ரூபினி இயங்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் மண்டலினி என்ற பெயர் உண்டு அன்னைக்கு. மாலினி சொன்னீங்களே, மாலைகளை சூடியதனால் நிறைய மாலைகளை சூடுவார். மனித மண்ட ஓட்டை கூட மாலைகளாக போட்டிருப்பாங்க. காளி மாலைகளை சூடுவதனால் மாலினி. சூலத்தை ஏந்தியதனால் அந்த சூலம் என்பது ஒரு தத்துவத்தினுடைய கோட்பாடு. மூன்று காலங்களை சூலத்தை வைத்தார்கள். சூலத்தை ஏந்தியதனால் சூலினி. வராகி வராகினா இந்த போர்ப்படைகளுக்கு தளபதியாக இருந்தவள்தான் அன்னை வராகி. இன்னைக்கு வராகினுடைய காலம் என்று பெரியோர்களால் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு வராகி கும்பிடுகின்றது வழக்கம் அதிகமாகிவிட்டது. போர்ப்படை தளபதி அன்னையினுடைய போர்ப்படை எப்படி இயங்க வேண்டும், அதை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை ஒன்று முன்னின்று வழிநடத்தி அந்த போரை வெற்றி பெற்று தருபவள் தான் அன்னை வராகி தேவி சொல்கிறார். சீராவி நான்மறை சேரும் என்றே என்ற அடியவர்கள்லாம் சொல்கிறாங்களே, சீராவி நான்மறை சேரும் குற்றங்களை தீர்த்து நான்மறைகள் கூறப்பட்ட திருநாமங்கள் செப்புவரே அப்படின்றார். இப்படிப்பட்ட திருநாமங்களை செப்புவர்கள் நல்கதி அடைவார்கள் என்றுதான் அந்த திருநாமங்களை செப்புவரே. சொல்லுபவர்கள் என்ன ஆவாங்கன்னா நல்ல திருநாமங்களை சொன்னால் அவங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை நடக்கும். பயம் பயத்தோடு எந்த பணியை செய்தாலும் எந்த வேலையை செய்தாலும் ஒரு நெகட்டிவ் தாட் அப்படி வருது இல்லையா, அதையெல்லாம் போக்கி நல்லதை அருளக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி. அவனுடைய திருநாமங்களை நாம் ஓதி வந்தாலும் கோயிலுக்கு போய் அந்த விளக்கை போட்டுக்கிட்டு வந்தாலும் கண்டிப்பாக நமக்கு நடப்பது நன்மையாகவே நடக்கும், நல்லதை நடக்கும், நல்லதை சிந்திப்போம், நாளும் சந்திப்போம். நன்றி வணக்கம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி வணக்கம்.